அது சித்தர் பீடம் சுப்புலட்சுமி, திருநெல்வேலி சித்தர் பீடம் சுப்புலட்சுமி அவர்கள் இப்போ இந்த சித்தருக்கான பயிற்சி, உடம்பை உள்தூய்மை செய்கின்ற பயிற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அவங்க எடை வந்து எவ்வளோ இருந்ததுன்னா, ஆரம்பத்தில் எத்தனை கிலோ இருந்தது? 72 கிலோ இருந்தது. இப்போ எவ்வளோ இருக்குதுங்க? ஏறிங்க பார்ப்போம். பார்த்தீங்க 67.5 நிற்கிதா? 67.5 நிற்கிது. கடந்த ஒரு மாதங்களில் இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு இந்த வாத நோயின்னு சொல்கிற மாதிரி, அதாவது உடம்பு ஏறிட்டாவே வாத நோய் தான், அது உடல் சம்மந்தமான நோய் தான், அது தனித்தனியாக பிரித்து பேச தேவையில்லை. வாத நோய், பித்த நோய், கப நோய், எல்லா நோய்களும் அவங்க தீர்ந்துட்டு வருது. இதுக்கு அவங்க செய்கிற பயிற்சி பார்த்திங்கன்னா, இப்போ 4-5 நாள் வெறும் நீரை மட்டும் மருந்து அழுதுறாங்க. இடையிடையே என்ன பண்ணாமல் கொஞ்சம் எலுமிச்சி நீர் கொஞ்சம் அழுதுறாங்க. அதுக்கப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் 5 நாளைக்கு ஒரு தடவை வேக வைத்த காய்கறிகளை சாப்பிட்டு வராங்க. சிறிதளவு அவுள் செய்து சாப்பிட்டு வர்றாங்க. இதுவே அவங்களுக்கு வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. இப்படியே செய்ய செய்ய 180 நாள் இந்த உடலடை கரைந்து வஜ்ரதேகம் பெற்று மரணத்தை எதிர்க்கின்ற மரணத்தை எதிர்க்கின்ற பிச்சு எடுக்காத நிலையில் இருக்கின்ற விண்வெளி சக்தியை ஆற்றலாக மாற்றுகின்ற நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றுகின்ற விண்வெளிக்கு வெகு தூரம் பயணம் செய்யக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு உதவக்கூடிய, குறிப்பாக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு உதவக்கூடிய, டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு உதவக்கூடிய, வெள்ளைக்காரர்களுக்கு உதவக்கூடிய அவர்களுக்கு மிகச்சிறந்த பெண்மணியாக இருந்து இந்த வையத்துக்கு வழிகாட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.